to this program. We are going to discuss about some important aspects of electronic spectra and especially related to coordination complexes. Now we are going to discuss about the very expected and interesting question in electronic spectra. Question number one, the ground state term symbol for CrH2O6 times of 2 plus is. In the complex ground state term symbol eppadi kandupidikkanum ipo idanudaya electronic configuration you consider this is chromium 2 plus the electronic configuration is d4 the d4 eppadi arrange pannumna this is a d subshell plus 2 la kondu ponnum that is modalla l value adhigama irukkanum then plus 1 0 minus 1 appa 4 electron the 4 electron udaya l value kandupidikkanum the l value ipo add panna 1 plus minus 1 0 plus 2 l equal to 2 l equal to 2 na d state 4 electron ku or electron ku half 4 electron ku s equal to 2 and let us you consider the m adavad 2s plus 1 and the 2s plus 1 na that is s equal to 2 appo 2 into 2 plus 1 that will be equal to 5 and j will be equal to here less than half filled appo j will be equal to l minus s means 2 minus 2 is equal to 0 therefore the term symbol is d male and upper script la enna ponnumna 2s plus 1 value ponnu adha spin multiplicity 5 and keela edha ponna j value ponnu that will be equal to 0 appo the term symbol for chromium 2 plus d4 is d50 the correct answer is a for this question adanalai how to find out the term symbol idu or example idhe maari rendu example pota you can easily find out the term symbol for any complexes question number 2 which among the following has minimum stretching frequency adhaadu minimum stretching frequency ingiradhu edha pottuna oxidation state pottu solalam அல்லது மினிமம் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சினா எதுக்கு குறைவாக இருக்கும் ஏன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தான் த பாண்ட் வில் பி வெரி வீக் அப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் இது எஃப்இ டூ ப்ளஸில் இருக்குது அண்ட் ஹியர் எம்என் ப்ளஸில் இருக்குது இது வெனேடியம் ப்ளஸில் இருக்குது இது டைட்டேனியம் டூ ப்ளஸில் இருக்குது அதனால் இதனுடைய டி ஆர்பிட்டல் அதாவது டைட்டேனியம் 2 ப்ளஸ் இருந்தாலும் இதனுடைய இந்த டி ஆர்பிட்டல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லோவாக இருக்கிறதுனால இதனுடைய வைப்ரேஷன் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும் த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி க்வெஸ்சன் நம்பர் 3 எல்எம்சிடி இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் எல்எம்டினா லிக்கான் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் லிக்கான் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் இது ஒரு ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன் தான் ஆர் யூ PY fibridine 3 2 plus இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்காதுன்னா LMCT வந்து அப்சர்வ் ஆகாது மற்ற காம்ப்ளத்தில் பூரா லிக்கான் மெட்டல் சார்ஜ் டிரான்சிஷன் இஸ் பாசிபிள் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 3 த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் பொதுவாக ஒரு ஆர்பிட்டல் வந்து சிமெட்ரி இருந்ததுன்னா அங்கே ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்காது ஒரு ஆர்பிட்டால் வந்து அன்சிமெட்ரியாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கும் இதுதான் ஜெனரல் பிரின்சிபல் இஃப் யூ கன்சிடர் தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் D5 ஹை ஃபீல்டு தீஸ் ஆர்பிட்டால் இஸ் எ சிமெட்ரி ஆர்பிட்டால் அப்போ சிமெட்ரி ஆர்பிட்டலாக இருக்கிறதுனால இங்கே ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இஸ் நாட் அப்சர்வ் மற்ற கன்சிடர் D1 D2 அண்ட் D4 ஆர் அன்சிமெட்ரிக் ஆர்பிட்டால் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கும் D5HSல ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் திஸ் ஆர்பிட்டால் த ஆர்பிட்டால் வித் திஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் சிமெட்ரி ஆர்பிட்டால் அப்போ ஜெனரல் ஸ்பீக்கிங் இஃப் தி ஆர்பிட்டால் ஹேஸ் தி சிமெட்ரிக்கல் ஆர்பிட்டால் அங்கே ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்காது அசிமெட்ரிக் ஆர்பிட்டலாக இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கும் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் டி கொஸ்டின் நம்பர் 5 which among the following will have the highest crystal field splitting எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இருக்கும் சிஎஸ் இருக்கும் இப்போ இப்படி இப்போ கொடுக்கும்போது
முதல்ல வந்து லிகாண்டை பாருங்க, எது ஸ்ட்ராங் லிகாண்டோ அந்த லிகாண்டுடைய காம்ப்ளெக்ஸில் வந்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே லிகாண்ட் K4 எஃப்இ F6ல லிகாண்ட் வந்து ஃப்ளூரி, அண்ட் K4 எஃப்இ பிஆர் லிகாண்ட், அண்ட் K4 எஃப்இ சிஎன் சிக்ஸ்ங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்ட். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இந்த சீரியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, லிகாண்ட் சீரியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎன் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். எதோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினையும் ப்ரோமீனையும் கண்டுபோது ப்ரோமைடோட கம்பேர் பண்ணும்போது சிஎன் மைனஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகாண்ட். K4 எஃப்இ எஃப்இ F6. அப்போ இந்த நாலு காம்ப்ளெக்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஹையஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இருக்கும், பிகாஸ் சிஎன் மைனஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகாண்ட். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 4, விச் அமாங் தி ஃபாலோயிங் கலர்லெஸ் இன் ஆக்வா சொல்யூஷன். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், நீங்கள் காப்பர் ப்ளஸ் எடுத்துட்டோம்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து D10, தெர் இஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான் இன் தி காம்ப்ளெக்ஸஸ். மற்றது எல்லாத்தையும் வெனேடியம் 2+, அயன் 2+, கோபால் 3+ல அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அங்கே தெர் இஸ் ஏ பாசிபிலிட்டி ஃபார் டிடி டிரான்சிஷன். இங்கே தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் டிடி டிரான்சிஷன், தேர் ஃபார் தட் அயான் காப்பர் 2 காப்பர் ப்ளஸ் அயான் இஸ் கலர்லெஸ் இன் ஆக்வஸ் சொல்யூஷன். க்வெஸ்சன் நம்பர் 7, அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, நிக்கல் 2+ கேன் ஹாவ் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இன், ஒன் இஸ் ஆக்டாஹிட்ரல் ஜாமெட்ரி ஒன்லி, ஸ்குவார் பிளேனார் ஜாமெட்ரி ஒன்லி, டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரி ஒன்லி, அண்ட் போத் ஆக்டாஹிட்ரல் அண்ட் டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரி. இப்போ இதில் த கரெக்ட் ஆன்சர் வந்து டி, அதாவது நிக்கல் 2+ல வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் ஆக்டாஹிட்ரல் ஜாமெட்ரி இருக்கும், டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரி இருக்கும். என்ன காரணம்னா, த கான்ஃபிகரேஷன் இஸ் நிக்கல் 2+ ஆஃப் D8. அப்போ D8 வித் 2 அன்பேர்டு எலக்ட்ரான், D8 கான்ஃபிகரேஷன் வித் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால எந்த ஜாமெட்ரியாக இருந்தாலும், டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரியாக இருந்தாலும் சரி, ஆக்டாஹிட்ரல் ஜாமெட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அண்ட் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. க்வெஸ்சன் நம்பர் 8, நிக்கல் CN4 2- அண்ட் நிக்கல் CL4 2- R. இப்போ ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங் லிகான், இன்னொன்று வந்து வீக் லிகான். அப்போ கொஸ்டினை வாசிக்கும் போதே அதை புரிஞ்சுக்கணும். அண்டு போத் ஆர் டயாமேக்னட்டிக், போத் ஆர் பேராமேக்னட்டிக், ஒன் இஸ் டயாமேக்னட்டிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் பேராமேக்னட்டிக் ரெஸ்பெக்டிவ்லி, அண்ட் ஆன்டி ஃபெரோ மேக்னட்டிக் அண்ட் டயாமேக்னட்டிக் ரெஸ்பெக்டிவ்லி. பொதுவாக ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்ததுன்னா, இப்போ சிஎன் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் சிஎன் மைனஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகாண்ட், அப்போ இட் ஃபார்ம்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ ஹியர் தெர் இஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான் அண்ட் நிக்கல் CN2- இஸ் டயாமேக்னட்டிக். இப்போ சிஎல் மைனஸுங்கிறது வீக் லிகாண்ட், இட் வில் ஃபார்ம் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ் இன் விச் தெர் இஸ் ஏ பாசிபிலிட்டி ஃபார் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ நிக்கல் CL4 2- இஸ் பேராமேக்னட்டிக், அதாவது பேராமேக்னட்டிக்ஸ் இஸ் டியூ டு தி பர்சன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் பர்சன்ட் இன் தி காம்ப்ளெக்ஸ், அண்ட் டயாமேக்னட்டிக்ஸ் இஸ் டியூ டு தி பர்சன்ஸ் ஆஃப் நோ அன்பேர்டு எலக்ட்ரான் பர்சன்ட் இன் தி காம்ப்ளெக்ஸஸ். அப்போ ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கிறதுனால என்ஐ CN4 2- இஸ் டயாமேக்னட்டிக், என்ஐ CL4 2- இஸ் ஏ பேராமேக்னட்டிக் காம்பவுண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 9, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு டிஸ்டிங்விஷ் MSEN அண்ட் MNCS பைண்டிங் மோட்ஸ். பொதுவாக ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து NMR, IR, EPR அண்ட் மாஸ். இப்போ இதில் ஸ்டிச்சிங் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக எதில் கண்டுபிடிக்கலன்னா IR-ல கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றில் ஸ்டிச்சிங் ஃப்ரீக்வன்சி என்ன, மெட்டல் சிங்கிள் பாண்ட் S, இன்னொன்று என்ன, மெட்டல் சிங்கிள் பாண்ட் N. ஒன் இஸ் MS ஸ்டிச்சிங் ஃப்ரீக்வன்சி, தி அனதர் ஒன் இஸ் MN ஸ்டிச்சிங் ஃப்ரீக்வன்சி, விச் கேன் பி ஈஸிலி டிஸ்டிங்விஷ்ட் பை யூஸிங் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ காம்ப்ளெக்ஸினுடைய லிங்கேஜ், யூ கேன் சே த லிங்கேஜ் ஆஃப் லிகான் வித் மெட்டலையான் கேன் பி ஈஸிலி டிடெக்டட் பை யூஸிங் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இங்கே லிங்கேஜ் என்னென்னா MS, M சிங்கிள் பாண்ட் SEN.
இங்கே லிங்கேஜ் என்ன, எம் சிங்கிள் பாண்ட் என்சிஎஸ், ஒன் இஸ் எம்எஸ், தி அனதர் ஒன் இஸ் எம்என். தட் கேன் பி ஈஸிலி டிரெக்டட் பை யூஸிங் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் பி. க்வெஸ்சன் நம்பர் 10. த காம்ப்ளெக்ஸ் MnH2O 6 times of 2 minus are very light pink color. The best reason for this compound. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? த காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஹேவ் எ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன் இருக்காது. காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஹேவ் தென் இது இட் இஸ் நாட் தி ரீசன். லீடி டிரான்சிஷன் ஆர் ஆர்பிட்டல் ஃபர்பிடன் பட் ஸ்பின் அலோடு. ஆர்பிட்டல் ஃபர்பிடன் ஆஸ் வெல் அஸ் ஸ்பின் ஃபர்பிடன். சி வந்து டிடி டிரான்சிஷன் ஆர் ஆர்பிட்டல் அலோடு அண்ட் ஸ்பின் அலோடு, இதுவும் இல்லை. த லாஸ்ட் ஒன் இஸ் த டிடி டிரான்சிஷன்ஸ் ஆர் போத் ஆர்பிட்டல் ஃபர்பிடன் அண்ட் ஸ்பின் ஃபர்பிடன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் டிடி டிரான்சிஷன் வந்து ஆர்பிட்டல் ஃபர்பிடனாகவும் ஸ்பின் ஃபர்பிடனாக இருக்கும்போது இங்கே டிடி டிரான்சிஷன் நாட் பாசிபிள். அதனால் MnH2O 6 டைப்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் வந்து லைட் பிங்க் கலராக இருக்குது. த கரெக்ட் ரீசன் ஃபார் திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி ஃபார் திஸ் க்வெஸ்சன். த க்வெஸ்சன் நம்பர் 11. த டேம் சிம்பிள் ஃபார் தி கிரவுண்ட் ஸ்டேட் நைட்ரஜன் ஆட்டம் இஸ். யூ நோ வெரி வெல் நைட்ரஜனில் P3 வந்து 3 இருக்குது, 1s2, 2s2, 2p3. அப்போ இதை எப்படி போடலாம்? PX-ல் 1, PY-ல் 1, PZ-ல் 1. ஃபர்ஸ்ட் இஸ் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எல். இப்போ எல் வந்து இந்த 3 கூட்டினா 0. அண்ட் தென் யூ ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எஸ். இங்கே ப்ளஸ் 1, இங்கே எஸ்னுடைய வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 3 எலக்ட்ரானுக்கும் தட் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 3/2. தட் இஸ் எஸ் இஸ் நாட் 0. எஸ் வில் பி ஈக்குவல் டு 3/2. 3 எலக்ட்ரானுக்கு 3 இன்டார ஹாஃப், எஸ் வில் பி ஈக்குவல் டு 3/2. அப்போ த டேம் சிம்பிள் வில் பி ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 0னால எஸ் இங்கே என்ன பண்ணணும்னா 2s+1 வேல்யூ பண்ணணும். எஸ் ஈக்குவல் டு 3/2 போட்டால் 2 × 3/2 + 1 தட் வில் பி ஈக்குவல் டு 4. அண்ட் ஜே வில் பி ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் தட் வில் பி ஈக்குவல் டு 3/2. அப்போ த டேம் சிம்பிள் ஃபார் திஸ் phosphorus nitrogen atom, sorry, the term symbol for the nitrogen atom is S3/2 4. That is the correct answer. Here the correct answer is D. நல்லா வச்சுக்கணும். இதை பொறுத்தவரையில் எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எல் வேல்யூ வச்சு டேம் சிம்பிளில் கண்டுபிடிக்கணும், இங்கே ஜே வேல்யூ, இங்கே 2s+1 வேல்யூ. ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸ் 2s+1 வேல்யூ ஈக்குவல் டு 4 பிகாஸ் எஸ் வில் பி ஈக்குவல் டு 3/2 அண்ட் ஜே வில் பி ஈக்குவல் டு 3/2. The term symbol is S3/2 4. The correct answer is D. The question number 12. The complex that absorbs the shortest wavelength. இதில் படிக்கும் போது தெரியணும், ஷார்டஸ்ட் வேவ்லெங்க்னாலே இட் ஹாவ் ஹை எனர்ஜி அப்படின்னு அர்த்தம், அப்சார்ப்ஸ் ஹையர் எனர்ஜி. லாங்கர் வேவ்லெந்துனா லோ எனர்ஜின்னு அர்த்தம். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுத்த உடனே 4 லிகாண்டே பாருங்கள். இங்கே மெட்டல் அயன்ஸ் ஆர் இன் தி சேம் ஸ்டேட், CO இன் 3+ ஸ்டேட். இதில் ஃப்ளூரைட் லிகான், இது வாட்டர் லிகான், இது ஆக்சலைட் லிகான், இது அமோனியா லிகான். இப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸையும் கொடுத்துட்டோம்னா அமோனியா இஸ் வெரி ஸ்ட்ராங் லிகான். அப்போ இதில் எது வந்து ஸ்ட்ராங் லிகான்னா அமோனியா இஸ் தி ஸ்ட்ராங் லிகான். அண்ட் CO NH3 6 times of 3+ த காம்பவுண்ட் அப்சர்வ்ஸ் த லைட் ஆஃப் ஷார்டர் வேவ்லென்த் பிகாஸ் த NH3 லிகான் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகான். அப்போ ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கும்போது த காம்ப்ளெக்ஸ் வில் அப்சார்ப் ஹை எனர்ஜி அண்ட் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஹை. இப்போ ஷார்ட்டர் வேவ் லென்த் மீன்ஸ் ஹை எனர்ஜி. அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 13. இன் ட்ரான்ஸ் PTCl2 LCO காம்ப்ளெக்ஸ் த CO ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி of L ammonia pyridine NH3 decreases in the order. அதாவது லிகான் வந்து எல் வந்து அமோனியா NH3 இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ இதில் 3 லிகான் இருக்குது, பிரிடீன், அமோனியா, NMI3. இந்த 3 பொறுத்தவரையில் பிரிடீன் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகான், அதுக்கடுத்து அமோனியா அண்டு NME3.
The strength of the ligand decreases in the following order: pyridine, ammonia, and NME3. Upon the bond length, the bonding, the capacity of the ligand decreases, the vibrational frequency, stretching frequency also decreases. Upon pyridine is a strong ligand, then on the ammonia, அதுக்கடுத்து NME3. The strength of the bond decreases in this order. The correct answer for the question is A. Question number 12. Choose the correct statement about the base hydrolysis of CONH3 5 times of Cl2+. இதில் correct statement எதுன் கேட்டுக்கு? First one is, it is a first order reaction. இது தப்பு. என்னிடா, base hydrolysis நா second order reaction. The rate determining step involves the dissociation of chloride ion from CONH3 5 times of Cl+, which is correct. The rate determining step involves the dissociation of chloride ion. The rate is independent upon the concentration of base. இதும் தவறு. The rate determining step involves the abstraction of a proton from CONH3 5 times of Cl2+. இதும் தவறு. அப்பு, the correct answer for the question is the correct statement, we can say the correct statement for this question is B. The கேள்விக்கு correct statement வந்து B. இப்ப இது இதுல என்ன தப்பு இருக்குன்னா second order. இது depend upon the base. இதுல H plus வந்து involve ஆகாது. இதுதான் the moon statement A, C, D are wrong, B only correct. அப்ப the correct answer for the question is B. Question number 15. The correct order of d orbital splitting in trigonal pi orbital geometry. இப்ப இது வந்து டைரக்டாவே நமக்கு தெரியும். இது டைரக்ட் क्वेश्चन தான். இல்ல கரெக்ட் ஆன்சர் வந்து d. the highest energy orbital வந்து dz2. அதுக்கு அடுத்து வந்து dx2 - y2. நெக்ஸ்ட் வந்து dxy. then dxz and dyz. இதுதான் the splitting of d orbital in ட்ரைகானல் பைமிரமிடல் ஜாமெட்ரி. அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் வந்து dz2 அண்ட் தி லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் இஸ் dyz. இது ஸ்டாண்டர்டான சிஎஸ்ஆர் குவஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவஸ்டின் நம்பர் 16. த டிரான்சிஷன் T2G3Eg2 to T2G2Eg3 இன் MnH2O6 2+ இஸ் டேஷ் ட்ரான்சிஷன். இப்போ இதை பொறுத்தவரையில் லோபட் அலோடு, இப்போ இதில் ஸ்பின்னும் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. லோபட் அலோடு ட்ரான்சிஷன் வந்து தப்பு. லோபட் ஆஸ் வெல் எஸ் ஸ்பின் அலோடு தப்பு. லோபட் ஆஸ் வெல் எஸ் ஸ்பின் ஃபர்மிடன் ட்ரான்சிஷன் இஸ் கரெக்டு, ஸ்பின் அலோடு ராங். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் லோபட் ஆஸ் வெல் எஸ் ஸ்பின் ஃபர்மிடன் ட்ரான்சிஷன். பொதுவாக மேங்கனஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து Mn2+ இல்லை 5 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே வந்து டிடி ட்ரான்சிஷன் இஸ் லோபட் ஆஸ் வெல் எஸ் ஸ்பின் ஃபர்மிடன் ட்ரான்சிஷன். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 17. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரியேஜன் இஸ் யூஸ்டு ஃபார் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் அயன் பை யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி? TMG, 110 ஃபினான்த்ரலின், KMnO4 அண்ட் H2O. இப்போ இதை பார்த்த உடனாலே சிஐயும் டிஐயும் ரிமூவ் பண்ணிடலாம். டிஎம்ஜி ஃபார் நிக்கல், 110 ஃபினான்த்ரலின் ஃபார் அயன். அப்போ த கரெக்ட் ரியேஜன் ஃபார் திஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயன் இன் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் 110 ஃபினான்த்ரலின். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ஃபார் திஸ் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18. H3PO3 இன் P13 NMR சோர்ஸ் ஏ குவாட்ரெட், பி குயின்டெட், சி டபுளெட் அண்ட் சி சிங்கிளெட். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் இப்போ இதில் ட்ரிபிளெட் கொடுக்கல. இந்த காம்பவுண்ட் H3PO3க்கு டபுளெட்டும் கிடைக்கலாம், ட்ரிபிளெட்டும் கிடைக்கலாம். இ டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரக்சர் இன் P13 NMR ஆஃப் HPOOH2. இப்போ இதில் இந்த OH வந்து ஸ்பின் ஸ்பின் ஸ்பிளிட்டிங்கில் இன்ட்ராக்ஷன் ஆகாது, H மட்டும் இன்ட்ராக் இஸ் த ஸ்பின் ஆஃப் H இஸ் இன்ட்ராக்ட் வித் பி, தேர்ஃபோர் யூ வில் கெட் ஏ டபுளெட். அண்ட் இஃப் இட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் H2PO OH, இப்போ த OH-னுடைய ஸ்பின் இன்டராக்ட் ஆகாது, இந்த ரெண்டு ஹைட்ரஜனுடைய ஸ்பின்
phosphorus pin node interact panna triplet kidaikum. Here there is no coupling q to OH proton and they are far removed. Appa this is the structure. Ipa idhula vandu triplet kudukala, triplet kudutha kashtam. Ipa indha structure a irundha na HPO OH2 irundha na in P30 P31 NMR you will get a triplet. Therefore for this compound answer C is correct. For H3PO3 P13 NMR source a doublet. 19. Which of the following microstates are possible for chromium 3 plus ion? இந்த மாதிரி question TRP லையும் as well as CSR லையும் அடிக்கடி கேட்பா. முதல்ல என்ன தெரியணும், யூ மஸ்ட் நோ தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் CR3 பிளஸ். TRP-உடைய கான்ஃபிகரேஷன் என்ன, D3. த நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ்க்கு ஃபார்முலா இதுதான், நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் N0 வில் பி ஈக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் மைனஸ் என் ஃபேக்டோரியல். ஆருங்கிறது என்னென்னா டுவைஸ் தி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல். இப்போ டீனா 5 சப்செல்ஸு, அதனுடைய டுவைஸ் அப்போ 10, 5 × 2 = 10. அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் இஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தி டி ஆர்பிட்டல். அப்போ என் வந்து 3. அப்போ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 10 − 3 ஃபேக்டோரியல். பட் 10 ஃபேக்டோரியல் என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 and 10. இதை எதான ஒர்க்குன்னா முதல்ல 3 ஃபேக்டோரியல் 1 × 2 × 3, தென் 7 ஃபேக்டோரியல் 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7. இந்த 1 × 7 இந்த 1 × 7 நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே 7, 1 × 7 நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். மீதி 1 × 2 × 3 இருக்குது. இப்போ 3-ஐ நீங்கள் 3000, இங்கே ஒருத்த 3000, 2-ஐ இங்கே 4000. அப்போ 4 × 3 × 10 = 120. த நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் பாசிபிள் ஃபார் குரோமியம் 3 பிளஸ் இஸ் 120. த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 20. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CONH3 6 டைம்ஸ் ஆஃப் 3 பிளஸ். இதை முதல்ல பார்த்தோன்னே குவாண்டேஷன் நம்பர் 6. இந்த குவாண்டேஷன் நம்பர் 6-னாலே ஆக்டாகிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் பாசிபிள். குவாண்டேஷன் நம்பர் 4-ஆக இருந்தால் டெட்ராஹெட்ரல் ஸ்குவார்பிளைனர் காம்ப்ளெக்ஸ் இஸ் பாசிபிள். அண்ட் குவார்டினேஷன் நம்பர் 7-ஆக இருந்தால் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் இஸ் பாசிபிள். இப்போ குவார்டினேஷன் நம்பர் 6 அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து குவார்டினேஷன் நம்பர் 6. அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி, பிகாஸ் த குவார்டினேஷன் நம்பர் இஸ் 6. நம்பர் 21. த காம்ப்ளெக்ஸ் அயான் வித் மேக்ஸிமம் CFSE இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. எதுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும்? த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டல் அயான் ஆஸ் வெல் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லிக்வாய்ட். இப்போ இதை எடுத்துட்டோம்னா கோபால்ட் 3 பிளஸில் இருக்குது, மேங்கனீஸ் 2 பிளஸில் இருக்குது, கோபால்ட் 3 பிளஸில் இருக்குது அண்ட் கோபால்ட் 2 பிளஸில் இருக்குது. இப்போ இதில் கோபால்ட் 3 பிளஸ் ஏல இருக்குன்னா இட் இஸ் யூ கன்சிடர் ஏ அண்ட் டி. அப்போ ஆன்சர் வந்து ஏயாக இருக்கலாம் அல்லது டியாக இருக்கலாம். இதில் அமோனியா லிகான் இருக்குது, இங்கே வந்து எஃப் லிகான் இருக்குது. அப்போ அமோனியா இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகான். அப்போ CONH3 3 டைம்ஸ் ஆஃப் NH3 6 டைம்ஸ் ஆஃப் 3 பிளஸ் ஹேஸ் மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ஏன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா கோபால்ட் வந்து +3 ஆக்சிஜன் ஸ்டேட்லையும், அமோனியா வந்து என்ன ஸ்ட்ராங் லிகான். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ஏ ஹேஸ் த மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் ஏ. த கொஸ்டின் நம்பர் 22. CrO4-2- அயான் இஸ் இன்ஸ்டன்ட்லி எல்லோ கலர்டு சின்ஸ் த டிரான்சிஷன் இஸ். இதில் இது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸில் வந்து ஸ்பின் அலோடோ அல்லது வந்து லோப்பர்ட் அலோடோ கிடையாது. இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்தாலே இட் மே பி டியூ டு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன். அப்போ த கலர் ஆஃப் தி காம்பவுண்ட் த ஸ்பின் அலோடு ராங், லோப்பர்ட் அலோடு ராங், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன் கரெக்ட், த ஸ்பின் அண்ட் லோப்பர்ட் ஃபர்பிடன் இட் இஸ் ஆல்சோ ராங். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். CrO4-2- அயான் இன்டென்ஸ்லி எல்லோ இன் கலர் சின்ஸ்
The transition is charge transfer transition. Correct answer for the question is C. Question number 23. A joint elder desorption in TaH2O6+3+ leads to ஒரு காம்ப்ளெக்ஸில் ஜான் டெல்லட் டிசார்ஷன் இருந்ததுன்னா ரைஸ் இட்ஸ் ஜாமட்ரி, லாஸ் ஆஃப் H2O லிகான், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் டு TiO அண்ட் ரிமூவ் தி எலக்ட்ரானிக் டீஜெனரசி. எங்கே ஜான் டெல்லட் டிசார்ஷன் இருக்கோ அது வந்து என்ன செய்யும், டீஜெனரசியை ரிமூவ் பண்ணும், ரிமூவ் அண்ட் எலக்ட்ரான் டீஜெனரசி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் டி. கொஸ்டின் நம்பர் 24. Number of microstate for D2 electronic configuration is, இது ஒரு TRP question, 35, 15, 45, D10. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி N0 will be equal to R factorial 5, N factorial into R minus N factorial, that will be equal to, அப்போ டி ஆர்பிட்டல்ங்கிறத ஆறுங்கிறது டுவைஸ் தி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல், அப்போ 10 ஃபேக்டோரியல், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 2, 2 ஃபேக்டோரியல் இன்டு 10 - 2 factorial. 10 ஃபேக்டோரியல் இருந்தது 1 × 2 × 3 × 4 × 5 6 × 7 × 8 × 9 × 10, இதுதான் 10 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் இருந்து 1 × 2, 10 - 2 8 ஃபேக்டோரியல், அப்போ 1 × 8, இங்கே 1 × 8 கேன்சல் ஆயிரும், இங்கே 2ல் 10 கேன்சல் ஆகினா 5 × 9 = 45. அப்போ அந்த நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் பாசிபிள் ஃபார் D2 கான்ஃபிகரேஷன் இஸ் 5. The correct answer is C. Question number 25. Among P3, D1, G1 and H1, S1 state, the energy increases in the order. இதுக்கு correct answer வந்து C. இங்கே energy வந்து, this is the possibility, F3 less than P3, G1, D1 and S1, it depends upon the value of S and L. அதாவது எஸ் வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு எனர்ஜி அதிக, எஸ் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அது மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி எல் வேல்யூ அதுக்கடுத்து எஸ் சேமாக இருந்ததுன்னா எல் வேல்யூ பார்க்கணும். அப்போ யூஸிங் திஸ் த பிரின்சிபல் த கரெக்ட் ஆர்டர் இஸ் F3, P3, G1, D1, S1. திஸ் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் இன் தி இன்க்ரீஸிங் எனர்ஜி. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. Question number 26. The term symbol for Mn2+ is, முதல்ல Mn2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ஃபார் Mn2+ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D5, அதாவது 5 சப்செல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், 1 1 1 1. அப்போ இது எல்லாம் கூட்டினா எல் வேல்யூ 0 ஆயிரும், எஸ் வேல்யூ என்ன ஆயிருந்தால் எல் ஈக்குவல் டு 0னா எஸ் ஸ்டேட், டேம் சிம்பிள் இஸ் எஸ். 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு, S will be equal to 5/2 and M will be equal to 6, 2S + 1, அப்போ 2S, that is 5/2 + 1, that will be equal to 6. இது ஹாஃப் ஃபீல்டு, J வேல்யூ வந்து L+S. ஃபார் ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் J will be equal to L+S, அப்போ 0 + 5/2, 5/2. அப்போ the term symbol is, term symbol வந்து S, spin multiplicity வந்து 6 and J value is 5/2. The correct term symbol is S6 5/2. The intense color of the KMnO4 is DD transition, intra ligon charge transfer transition, ligon metal charge transfer transition and metal ligon charge transfer transition. இது கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான். இங்கே என்ன பாசிபிள்னா ligon to metal charge transfer is possible. அப்போ the intense color of the KMnO4 is ligon metal charge transfer transition. Question number 28. The joint elder distortion occurs whenever the which of the following orbitals are unequally occupied. அதாவது joint elder distortion எப்போ நடக்கும், கீழே கொடுக்கப்பட்ட ஆர்பிட்டாலில் எது அன்ஈக்குவலாக ஃபில்அப் பண்ணால் நடக்கும், இதுதான் dx2 and dx2 minus y2. If these two orbitals are unequally filled, unequally occupied and there is a possibility for joint elder distortion, the correct answer for the question is C.
which of the complexes has a square planar structure? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா எங்கே ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் இருந்ததுன்னா அங்கே தேர் இஸ் ஏ பாசிபிலிட்டி ஃபார் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், இட் ஃபார்ம்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ். இப்போ நிக்கல் CN4 2- வந்து CN வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட், அப்போ இட் ஃபார்ம்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் ஸ்குவார் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் வித் DSP2 ஹைபிரிடைசேஷன். இன்னர் ஆர்பிட்டல் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஹைபிரிடைசேஷன் வந்து DSP2 அண்ட் தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தி காம்பவுண்ட், தேர் ஃபோர் இட் இஸ் ஏ டயாமேக்னட்டிக். அப்போது in the following complexes, nickel Cl4 2- forms square planar complexes and the hybridization is DSP2 and that complex is diamagnetic in nature. Question number 30, which one of the following complexes has high CFSC? இதை பார்த்த உடனே மெட்டல் அயானை பாருங்க, இந்த மெட்டல் அயானில் எல்லாமே 3+ ஸ்டேட்டில் இருக்குது. குரோமியம் 3+, கோபால்ட் 3+, ரோடியம் RH3+, IR3+. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் பார்த்தோம்னா குரோமியம் இன் 3D3, கோபால்ட் இன் 3D6, ரோடியம் 3+ இஸ் 4D6 அண்ட் IR3+ இஸ் 5D6. அப்போ அவுட்டர் மோஸ் ஆர்பிட்டல் 3D-லிருந்து 4D-க்கு போயிடு 5D-க்கு போனால் இந்த காம்ப்ளெக்ஸினுடைய CFC வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இஸ் ஹை ஃபார் தீஸ் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் டி. ஐஆர் NH3 சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் 3+ ஹேஸ் த காம்ப்ளெக்ஸ் ஹேஸ் ஹை CFSC வேல்யூ. நம்பர் 31, அ நிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஷோஸ் இட்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் 3 பேண்ட்ஸ் அட் 7728 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1, 12970 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1, 2403 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டிக்கு? த மூணு பேண்டில் த லோயஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 DQ. அப்போ நிக்கல் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் த லோயஸ்ட் வேல்யூ வந்து 7722. அப்போ 10 DQ வில் பி ஈக்குவல் டு 7722 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1. ஃப்ரம் தட் யூ கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் டிக்கு, தட் இஸ் டிவைடட் பை 10, விச் இஸ் ஈக்குவல் டு 772.8, which is equal to 773 centimeter power minus 1. But the value of DQ will be equal to 773 centimeter power minus 1. The correct answer for the question is D. Question number 32. Among the following complex, which one is EPR active? EPR active இருக்கணும்னா, the first condition is the complex should possess an unpaired electron. இப்போ இந்த நாலு காம்ப்ளெக்ஸே எடுத்துட்டோம்னா இதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, இதுலேயும் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, காம்ப்ளெக்ஸ் பியிலையும் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, காப்பர் 2+ இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அதனால் டியூ டு தி பர்சன்ஸ் ஆஃப் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் Cu(C2O4)2- இஸ் EPR ஆக்டிவ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து EPR ஆக்டிவ். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 33, P31 NMR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் PFI can exhibit 6 peaks, 5 peaks, 2 peaks and 12 peaks. இப்போ இந்த PFI எடுத்துட்டோம்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கும், மூணு ஃப்ளூரின் ஆட்டம், ரெண்டு ஃப்ளூரின் ஆட்டம் ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். அப்போ தி ஸ்ட்ரக்சர் இல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவட்டோரியல் ஃப்ளூரின் அண்ட் 2 ஆக்சியல் ஃப்ளூரின். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளூரின் இருக்கிறதுனால யூ வில் கெட் the number of lines P13 NMR of PFI is equal to 2 × n × IFE+1, அதாவது ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின், 2 n′ I ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் ப்ளஸ் 1 ஆக்சியல் ஃப்ளோரின் ப்ளஸ் 1. அப்போ 2 × ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் வந்து 3 இருக்குது, தட் தி ஸ்பின் வில் பி ஈக்குவல் டு ஹாஃப் ப்ளஸ் 1. அதே மாதிரி 2 × ஆக்சியல் ஃப்ளோரின் வந்து 2, ஸ்பின் வந்து ஹாஃப் ப்ளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ நம்பர் ஆஃப் பீக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் திஸ் காம்பவுண்ட் PFI இஸ் 12 பீக்ஸ். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டி. கொஸ்டின் நம்பர் 34, சூஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரம் தி ஃபாலோவிங். அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் நீங்கள் எடுத்துருந்தால் முதல்ல S வேல்யூ பார்க்கணும்,
S value high आ रहने ना अद more stable. S value पाकनो. S value stable आ रहने ना अद stable. अब S value पतले इंदर रेंट उम्मी पड़े ना. इंदर रेंट ये पर तो रीले S value वंदु वन्ड ना. 2S plus 1 गलु वन्ड ना. मून मून आ रखे. Next L value पारने. L value वंदु इधु कंदा आ रही है. If L and R values are high, that term is more stable. In the energy level undu more stable. The correct answer F3, the correct answer for the question is B. The term F3 term is more stable. Number 35. The number of microstates possible for P2 configuration. The P2 configuration is adhe formula tha. N0 will be equal to R factorial divided by N factorial into R minus N factorial. R வந்து twice the number of orbitalனா P ல வந்து 3 subshellனா 6 2 factorial into 6 minus 2 factorial அப்ப இங்க 1 to 6 divided by 2 factorial இது வந்து என்ன 4 factorial 6 minus 2 ங்கிறது 4 factorial that will be equal to 15. The number of microstate is 15 for P2 configuration. The correct answer for this question is C.